போரின் இறுதிக்கட்டத்தில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரிடம் சரணடைந்த நிலையில் புனர்வாழ்வு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்து விடுதலை செய்யப்பட்ட முல்லைத்தீவு வெட்டாபளை பகுதியைச் சேர்ந்த முன்னாள் போராளியான 26 வயதுடைய இராசதுரை திக்ஷன் கடந்த 12 தேதி உயிரிழந்துள்ளார். சுகவீனம் காரணமாக திருகோணமலை குச்சவெளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே குறித்த முன்னாள் போராளி உயிரிழந்துள்ளார். இரண்டாயிரத்தி 2009 இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ஸ்ரீலங்கா ராணுவத்திடம் சரணடைந்த இவர் வெலிக்கந்தை திருகோணமடு புனர்வாழ்வு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இதற்கமைய 2.5 வருடங்கள் தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் 2012 விடுவிக்கப்பட்டார். இதன் பின்னர் அவரது குடும்பத்துடன் இணைந்து வாழ்ந்து வந்த நிலையில் நிரந்தர தொழிலின்றி நாளாந்த கூலித் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளதுடன் திடீரென சுவீனமுற்ற நிலையில் கடந்த 1 வார காலமாக காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 12 தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்த முன்னாள் போராளியின் இறுதிக்கிரியைகள் இன்றைய தினம் முல்லைத்தீவு வெட்டாப்பளையில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து பூதவுடல் வெட்டாப்பளை செந்தமிழ் விளையாட்டுக் கழகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அங்கு அஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்ற நிலையில் பூதவுடல் எடுத்துச் செல்லப்பட்டு வெட்டாப்பளை இந்த மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இந்த இறுதிக்கிரியைகளில் கலந்து கொண்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா முன்னாள் போராளிகளின் திடீர் மரணங்கள் பெரும் சந்தேகத்தை தோற்றுவித்து வருவதாக அச்சம் வெளியிட்டார். இந்த மண்ணின் விடுதலைக்காக, எமது இனத்தின் விடுவிக்காக தன்னை அர்ப்பணித்த திக்ஷன் அவரது திடீர் இறப்பு புனர்வாழ்வு என்ற நோக்கிலே அரசினாலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த பொழுது எங்களது பிள்ளைகளுக்கு நச்சு ஊசி ஏற்றி இருக்கின்றார்கள் என்று எமது சந்தேகத்தை வலுப்படுத்துவதாக இது அமைந்துள்ளது. இந்த பிள்ளைகளது இறப்புக்கான காரணம் சர்வதேச ரீதியாக அது கண்டுபிடிக்கப்படும், நிரூபிக்கப்படும். குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள், குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும், எமது மக்களுக்கு விடுவி வரும். அது என்ன நீண்ட காலம் அல்ல. எமது புனர்வாழ்வு பெற்ற பிள்ளைகள் அவர்களுக்கு ஒரு மாவீரனுக்கு கொடுக்க வேண்டிய சகல மரியாதைகளையும் கொடுத்து அவர்களுடைய வித்துடன்களை விதைக்கின்ற நாள் இன்னும் வெகு தூரத்தில் இல்லை. யுத்த முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையிலேயே தமிழர் பகுதிகளில் வாழும் தாய்மாரின் நெஞ்சில் யுத்தம் கொழுந்துவிட்டு எரிவதாகவும் கவலை வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் மக்களது விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராடிய முன்னாள் போராளிகள் இன்று அங்கவீரர்களாக ஆக்கப்பட்டுள்ளதுடன் சமூகத்தினால் கொச்சைப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்த யுத்த நேரத்தின் பொழுது இந்த அல்லோல கல்லோலங்களின் பொழுது உண்டு வளர்ந்து விழலாம், செல்வந்து விழலாம் என்று ஒரு அச்சம்தான் தாய்மாரின் நெஞ்சிலே இருந்தது. ஆனால் இன்றுதான் இந்த யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்பு, எங்களுடைய ஆயுதம் ஓய்ந்ததன் பின்புதான் எமது தாய்மாரத்தின் இதயத்திலே யுத்தமானது கொழுந்து விட்டிருக்கின்றது. எனது காணாமல் போன பிள்ளை எங்கே? எனது காணாமல் போன கணவர் எங்கே? கையில் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளை எங்கே? புனர்வாழ்வு பெற்று வந்த பிள்ளையினுடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கின்றது? கை காலை இழந்திருக்கின்ற பிள்ளைகளை பெற்றோரை சகோதரத்தை பார்க்கின்ற பொழுது எமது தாய்மாரின் இதயத்தில் இன்றுதான் யுத்த களம் கொழுந்து விட்டிருக்கின்றது. இந்த போராளிகள் எங்களுடைய விடுவுக்காக அன்று அவர்கள் வரி உடுப்பு போட்டுக்கொண்டு இந்த வீதி வழியில் சென்ற பொழுது எவ்வாறு கௌரவிக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு எவ்வளவு கௌரவம் கிடைத்தது. ஆனால் இன்று அவர்கள் நொண்டிகளாக, அவர்கள் கையை இழந்து, காலை இழந்து, இடுப்பை இழந்து, கண்ணை இழந்தது மட்டுமல்ல, எமது சமூகத்தாலேயே பல்வேறு விதமான கொச்சை மொழிகள் சொல்லி அவர்களை ஒதுக்குகின்ற நிலையும் எமது சமூகத்துடன் காணப்படுகின்றது. இதேவழி கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் வசித்து வந்த முன்னாள் போராளியொருவரும் திடீரென்று உயிரிழந்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் குறுகிய காலம் உறுப்பினராக இருந்ததாக தெரிவித்து ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட இவர் புனர்வாழ்வு என்ற பெயரில் தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு 4 வருடங்களுக்கு முன்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார். புனர்வாழ்வின் போது முன்னாள் போராளி சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் சிகிச்சை அளிக்குமாறு பல தடவைகள் கோரிக்கை விடுத்திருந்த போதும் அவருக்கு உரிய சிகிச்சை வழங்கப்படாத நிலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாலேயே அவர் உயிரிழந்திருப்பதாக அவரது குடும்பத்தினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதேவழி ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட நிலையில் உயிரிழந்த மற்றொரு முன்னாள் போராளியான தேவ சகாயம் அமலதாசின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக அவரது மனைவி அமலதாஸ் நாகேஸ்வரி தெரிவித்துள்ளார். அத்துடன் குடும்பத் தலைவனான தனது கணவனின் மரணத்தின் பின்னர் வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துவதில் பெரிதும் சிரமப்படுவதாகவும் 3 பெண் பிள்ளைகளின் தாயாரான அமலதாஸ் நாகேஸ்வரி குறிப்பிட்டுள்ளார்.
தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளியான வவுனியா புளியங்குளம் பனிக்கநீராவி பகுதியைச் சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் தந்தையான 46 வயதான எஸ் அமலதாஸ் திடீரென மயக்கமுற்று விழுந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார். மரணத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாதிருக்கும் விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினராக இருந்த அமலதாஸ் இறுதிக்கட்ட யுத்தம் இடம்பெற்ற 2009 ஆண்டு மே மாத இறுதிப் பகுதியில் இடம்பெயர்ந்து சென்று வவுனியா அருணாசலம் முகாமில் தஞ்சமடைந்திருந்த நிலையில் ஸ்ரீலங்கா ராணுவத்திடம் சரணடைந்துள்ளார். இதற்கமைய வவுனியா மருதமடு புனர்வாழ் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 2011 ஆண்டு அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இதன் பின்னர் தனது குடும்பத்துடன் இணைந்து கூலித்தொழில் செய்து குடும்பத்தை பராமரித்து வந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் 3 திகதி வேலைக்கு சென்று மதியம் வீட்டுக்கு சாப்பிட வந்தபோது திடீரென மயங்கி விழுந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்து விட்டதாக அமலதாஸின் மனைவி நாகேஸ்வரி தெரிவிக்கின்றார். அவர் உடலில் உள்ள உறுப்புகளை எல்லாம் எடுத்தாரு. எந்த விதமான தகவலையும் நான் கிடைக்கல. ஆனால் ஊசி போட்டான்னு சொன்னது உண்மை. ஆனால் என்ன ஊசி போட்டான்னு எங்களுக்கு தெரியாது. அடுப்பில் இருக்க ஊசி போட்டான்னு சொன்னாது. ஆனால் கேட்டதுக்கு சொன்னவரை எனக்கு கிருமி தொத்தாமலுக்கு தான் போட்டான்னு சொல்லி 5 வருஷத்துக்கு கிருமியால் தொத்தா வருத்தம் துன்பம் வராதுன்னு தான் எனக்கு போட்டவே சொன்னவர் வேற ஒன்றுமே எனக்கு இந்த என்னது சொல்ல இல்லை. அப்படி வீடு வாக்குனர் இல்லை. தூரத்தில் அப்போ தண்ணி எடுத்துட்டு வர வீடு வாசலாம் குழ குழியாக கட்டின குழந்தை சரியான வசதி சரியான கஷ்டம் இல்லை. எனக்கு என்னால் ஒன்றும் தெரியாது. வேறு தடுப்பில் இருந்து வந்து 2 வருஷம் 5 வருஷம் தடுப்பிட்டு இப்போ மோசம் போயிட்டார். எனக்கு பிள்ளைகள் படிப்பு சில அவர்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும் கேட்டுக்கொள்கிறேன்.